வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவிலலாம் ஜவஜாட்டிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இக்காமா அப்புறம் எக்ஸிட் ரீ என்ற விசா, அது மட்டும் இல்லாமல் விசிட்டிங் விசா உள்ளவங்களுக்கு யாரெல்லாம் ஜனவரி 31ஆம் தேதி வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கோ அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி வரையும் ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் அப்படிங்கமாரி கிங் சல்மான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, எந்தெந்த கண்ட்ரியில் இப்போ விமான தடை இருக்கோ அந்த கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் இந்த இதனால் குழப்பிக்க வேண்டாம். அதே போல் இந்தியாவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படிமாரி நிறையா பேர் கேட்பீங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ பதிலை சொல்லிடுறேன், எந்தெந்த கண்ட்ரி இப்போதைக்கு தடையில் இருக்கோ அந்த கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்தியாவில் உள்ளவங்களுக்கு ஜனவரி 31ஆம் தேதி வரை மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும், அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகாது. இதுவரையும் எக்ஸ்டெண்ட் ஆகாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் கஃபில்ட்டையோ இல்லை உங்கள் ஸ்பான்சர்கிட்டையோ இல்லை உங்கள் கம்யூனிட்டியோ ஃபோன் அடித்து இதே மாதிரி எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகலை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா மட்டும்தான் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் பண்ணாது, அதையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் சவுதியில் 2 டோஸ் போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் இதிலேருந்து விலக்கு அளிக்கப்படும் அப்படிங்கமாரி ஜவஜாட்டிலேருந்து ஒரு முக்கியமான ஒன்று அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. கமெண்ட்ஸில் நீங்கள் பண்ணுவீங்க, எனக்கு இது ஆகுமா எனக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு சொல்லுவீங்க. ஸோ இந்தியாவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஜனவரி 31ஆம் தேதி வரையும் ஆனது ஆனந்தான், அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வரணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வர்றதுக்கான ஏற்பாடுகளை பாருங்கள் அப்படிங்கிறது இது வயதில் நம்ம தெரிஞ்சுக்க சொல்லிக்கிறோம். உங்கள் இக்காமா அப்புறம் எக்ஸிட் ரீ என்ட்ரி விசா அது மட்டும் விசிட்டிங் விசாவோ உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டா ஆகலையா அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதோடய லிங்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் உள்ளமாரி உங்களோட இக்காம நம்பரோ இல்லை விசா நம்பரோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ போட்டு உங்களோட எக்ஸ்டெண்ட் டேட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு லீவு அடித்து எக்ஸ்பைரி ஆகிட்டு நீங்கள் சவுதி அரேபியாக்குள்ளே வரவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வர முடியாமல் பேன் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வரன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க. ஸோ ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். சப்போஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சவுதி எம்எல்பி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல்லைக்கன் இருக்கும், அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், கீப் சப்போர்ட் மை சேனல்.